கிறிஸ்டபர் நோலன். இவருக்கு அமெரிக்காவில் எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதுக்கு நிகரான ஃபேன் பேஸ் இந்தியாவிலையும் இருக்குது. இவருடைய படங்களில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் ஒரு பெரிய இடத்த விலைக்கு வாங்கி அதில் சோளத்தை நட்டு அதை அறுவடை பண்ணி அதுலேருந்து வந்த லாபத்தில் மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது. மொமெண்டோ படத்தை வெறும் 25 நாள் எடுத்து முடிச்சது. இன்செப்ஷன் படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவை முடிக்க கிட்டத்தட்ட 10 வருஷம் எடுத்துக்கிட்டது. டெனட் படத்தில் ஒரு ரியலான பிளேனை கிராஷ் பண்ணது. இப்போ ரீசெண்டாக வந்த ஓப்பன் ஹேமர் படத்தில் 0 CGI, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவருடைய எல்லா படங்களையுமே ஸ்பெஷலாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவருடைய எல்லா படங்களையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவருடைய முதல் படத்தை நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம்? டூடில் பக் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் தான் நோலன் முதல் முதல்ல எடுத்திருக்காரு. அவருடைய முதல் ஷார்ட் ஃபிலிமே ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் வேணும்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.